இந்த உலகத்துல மொத்தம் 2095 பில்லியனர்ஸ் வந்து இருக்காங்க. அதுல பாதிக்கும் மேற்பட்டவங்க வந்து இன்வெஸ்டரா தான் இருக்காங்க. உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். ஸோ ஏதோ ஒரு வகையில ஸ்டாக் மார்க்கெட்லயும் அதோட இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளானவங்க தான் இருக்காங்க. இந்த வீடியோல என்னோட 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்னென்னலாம் கத்துக்கிட்டனோ அதை கம்ப்ளீட்டா ஒரு எஜுகேஷனை நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்தியாவில் மொத்தம் 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. அந்த கம்பெனிஸை எப்படி 5000 கம்பெனிஸ்லேருந்து எப்படி நமக்கு தேவையான கம்பெனிஸை நம்ம பிரித்து எடுக்கிறது, அந்த ஸ்டாக்ஸை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்ஸை பிரிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா, அதுக்கான ஆன்லைன் டூல்ஸ் என்ன, எப்படி நம்ம வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து அந்த ஃபார்முலா போட்டு நம்ம அந்த ஆன்லைன் டூல்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த ஃபில்டர் பண்ண ஸ்டாக்ஸ்ல இருந்து எப்படி நீங்க வந்து மல்டிபிள் ஸ்டாக்ஸை நீங்க செலக்ட் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான கிரைட்டீரியாஸ் நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிப்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸையும் பல விதமான மெட்ரிக்ஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு மெட்ரிக்ஸ் அப்படின்னா நம்ம அளவீடுகள்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம், என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணுவோம், அது அந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன, அந்த ஒவ்வொரு விஷயமும் என்ன, முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கணும், ஓ அந்த அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சரியான விலையா, இப்போ நீங்கள் பார்க்குற கூடிய அந்த விலை வந்து சரியான விலையா, நீங்கள் எந்த விலைக்கு கொடுத்து அந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்கான ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ என்ன மாதிரியான விலை ஒரு ஸ்டாக்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும், அது எந்த ப்ரைஸ்க்கு இருந்தால் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸை வச்சு எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பணமே இல்லைனாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங்கிற ஆன்லைன் டூல்ஸ் மூலமாக நீங்கள் எப்படி வந்து பேப்பர் ட்ரேடு பண்ணி, அதாவது விச் மீன்ஸ் நீங்கள் அந்த செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸை நீங்கள் பணமே இல்லாமல் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கின மாதிரி நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி எப்படி அந்த ஆன்லைன் டூல்ஸ் மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்கள் பார்க்குறது, அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராக்டிஸை வச்சு நீங்கள் உங்களுக்கு பணம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து ரியல் டைமில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு நாலேஜ் வந்து நீங்கள் தாராளமாக கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாம் தவிர ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இந்தியாவில இருந்து நம்ம வெளிநாட்டு கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை நம்ம வாங்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற அமேசான், கூகுள், அலிபாபா இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் வந்து அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நாஸ்டாக்ல லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம வாங்க முடியாது, ஏன்னா நம்ம இங்கிருந்து நம்மளோட இந்தியன் புரோக்கரேஜ் ஃபிரம்ஸ் வந்து அந்த கம்பெனிஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அலௌடு கிடையாது. ஸோ நம்ம அந்த கம்பெனிஸையும் நம்ம எப்படி இந்த நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறது, ஏன்னா அவங்க குளோபல் லெவலில் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பெனிஸையும் நம்ம எப்படி வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறது, அது மூலமாக நம்ம எப்படி ரிஸ்க் குறைக்கலாம், பேலன்ஸ் பண்ணலாம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு எப்படி நம்ம வாங்குறது, அதாவது கோல்டை நம்ம எப்படி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா கோல்டு உங்களுக்கே தெரியும், இன்ஃப்ளேஷனுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்யும். அதாவது பணம் தன்னுடைய மதிப்பை இழக்கும் போது இந்த கோல்டுங்கிறது மதிப்பை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு வந்து பணத்துக்கு மதிப்போட எகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால கோல்டு வந்து நிறைய பேர் வாங்குவாங்க, ஏன்னா அது இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு மெட்டீரியல். ஸோ அதனால் வந்து இந்த கோல்டு எப்படி நம்மளோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ, உங்களுக்கு என்ன ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியணுமோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் நான் அந்த கோர்ஸ் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாருன்னா அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த கமெண்ட்லேயே லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் திரும்ப கமெண்ட் போட வேண்டாம், அதே கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். அது மூலமாக எனக்கு யார் அதிகமான கமெண்ட்ஸில் லைக் வருதோ, எந்த கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். நம்ம வீடியோஸ் போனீங்கன்னா அதில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய சின்ன சின்ன மைக்ரோ டீட்டெயில்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து உங்களுக்கு நான் ஒரு 4 வீடியோஸ் வந்து கோர்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன், அந்த லிங்க்ஸ் போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும்னாலும் நீங்கள் இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போது
கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து நம்ம எந்தெந்த மாதிரியான க்ரைட்டீரியா வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன விதமான விஷயங்கள் வந்து அந்த கம்பெனி வச்சுருக்கணும், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் நம்ம செலக்ட் பண்ணணும், எது பெஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறது அது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயமா வந்து வாரன் பஃபெட்டோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எக்கனாமிக் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா, எக்கனாமிக் மோட், MOAT, மோட்டுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசர்கள்ல அவங்களோட கோட்டை இருக்கும். சரிங்களா, அவங்களோட அரசர்கள் கோட்டைக்கு பாத்தீங்கன்னா சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழி வெட்டி வச்சிருப்பாங்க, அதாவது அகழிகள்னு சொல்லுவாங்க. இதுல முதலைகள் இருக்கும், ஸோ வேற ஏதாவது பாம்புகள் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா, படத்துலலாம் பார்த்துருப்போம். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு பேர் தான் வந்து மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இது எதுக்காக அப்படின்னா, வெளியிருந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் இவங்களோட பர்மிஷன் இல்லாம உள்ள இந்த குழியை தாண்டி வர முடியாது. அப்போ இந்த குழிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அகழிகள் அப்படின்னு சொல்றது தான் பாத்தீங்க அப்படின்னா மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எப்படி இந்த கோட்டையை வந்து உள்ள இருக்கிறத நம்ம தகர்க்க முடியாத அளவுக்கு இந்த குழி வெட்டி வச்சிருக்காங்களோ, உள்ள யாரும் வர முடியாதோ, அது மாதிரி பிசினஸ்க்கு ஒரு மோட் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மோட் இருக்கும். சரிங்களா, அந்த மோட் வந்து எல்லா கம்பெனிக்கு இருக்கணும் அவசியம் இல்லை, ஆனா ஒரு சில கம்பெனிஸ் வந்து அந்த மோட்டை கிரியேட் பண்ணிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட மார்க்கெட் ஷேர் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட மார்க்கெட் ஷேர், அதாவது வந்து அவங்களோட கஸ்டமர்ஸை இன்னொரு கம்பெனி வந்து பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு மோட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு கம்பெனிக்கு லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்த நம்ம வந்து இதுல வந்து பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆப்பிள் கம்பெனி உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் ஐஃபோன், ஐஃபோன் உங்களுக்கு தெரியும். இப்போ ஐஃபோனோட மார்க்கெட் ஷேர் வந்து ரொம்ப சின்னது தான், அதாவது வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அதிகமா ஐஃபோன் யூசர்ஸ் அதிகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஃபோன் யூசர்ஸ் தான் வந்து, சாரி, ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தான் வந்து அதிகம். ஓகேங்களா, ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸோட மேனுஃபேக்சரிங் தான் அதிகம். ஆனாலும் ஆண்ட்ராய்டில் இருக்கிற எந்த ஒரு கம்பெனியை காட்டிலும், இந்த சாம்சங்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெட்மி அந்த மாதிரியான கம்பெனிஸை காட்டிலும் ஐஃபோன்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப அதிகம், ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட ட்ரில்லியன் டாலர் கம்பெனி. ஓகேங்களா, இவ்வளோ பெரிய கம்பெனி இவ்வளோ வருஷமா அது வளர்ந்துட்டு நிற்குதுன்னா, ஆண்ட்ராய்டு வந்து தாண்டி வளர்ந்து நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முக்கியமான விஷயம் இவங்களோட மோட். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுற கஸ்டமர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனை வந்து ரொம்ப பெருசாக பேசுவாங்க, ஈவன் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸே ஐஃபோன் கொடுத்தா உடனே வாங்கிக்குவாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஐஃபோன் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஐஃபோன் அப்படிங்கிற அந்த பிராண்ட் கிரியேட் பண்ணாங்க இல்லையா, அந்த பிராண்டு தான் வந்து இவங்களுக்கு மோட்டா செயல்படுது. இப்போ இந்த பிராண்டை வந்து யாருனாலே உடைக்க முடியாது. ஓகேங்களா, இவங்கள மாதிரி யாரும் ஐஃபோன் வந்து தயாரிக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை வந்து பில்டு பண்ணி அதை எமோஷனலாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு பிராண்டு எமோஷனலாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஐஃபோன் வச்சிருந்தாலே ஒரு பெரிய ஆள்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் மோட். ஓகேங்களா, ஸோ இந்த மோட் இருக்கிற வரைக்கும் இந்த ஐஃபோன் யூசர்ஸ் யாரும், ஐஃபோன் பையர்ஸ் யாரையும் இவங்க வந்து வேற எந்த கம்பெனிஸும் வந்து இவங்கள மீறி உடைக்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து காசு இல்லைன்னா நம்ம ஆண்ட்ராய்டு வாங்குமே தவிர, ஒருவேளை காசு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐஃபோனை தான் வாங்குவோம். ஏன்னா அப்போ அந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த்து நம்ம அதை நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மோட் வந்து இருக்கு. அப்போ அந்த மார்க்கெட் ஷேரை வந்து யாருமே உள்ள நுழைய முடியாது. ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வச்சிருக்கிற கம்பெனிஸ் வந்து மோட் பில்டு பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இந்த மாதிரியான விஷயம் தான் வந்து மோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஐடிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஐடிசியோட நிலைமையே வேற. ஓகேங்களா, இந்த ஐடிசி கம்பெனி வந்து உங்களுக்கு ஷேர் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் இது வந்து பெரிய கம்பெனிஸ் பெரிய இதாக இருந்தது, இப்போ கூட இருக்கு. ஆனால் இது இந்த கம்பெனியோட ஒரு பெரிய வளர்ச்சிக்கு ஒரு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் டொபாக்கோ கார்பரேஷன் சொல்லுவாங்க இந்த கம்பெனி. இது சிகரெட் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிகரெட்டுக்கு தயாரிக்கிறதுக்கு எல்லா கம்பெனியும் போய் பர்மிஷன்லாம் வாங்கிட முடியாது. ஓகேங்களா, இவங்க அதை வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஹை பேரியர் என்ட்ரி, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சிகரெட் தயாரிக்கிற கம்பெனினால இவங்க ஒருத்தர் தான். ஓகேங்களா, இந்த சிகரெட் பிஸ்னஸில் இவங்க பல வருஷமாக இருக்கிறாங்க. இதை தவிர வேற யாருனாலையும் போய் நீங்க ஒரு சிகரெட் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க லைசன்ஸ் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்டே வந்து ஒரு ஹை பேரியர் கிரியேட் பண்ணியிருக்கு. அது இந்த கம்பெனிக்காக கிடையாது, ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள யாரும் ரெகுலேஷன் ஹை ஏரியாங்கிறதுனால யாரும் நுழையவே முடியாது. ஸோ எக்கனாமிக்காவே இவங்களுக்கு வந்து ஒரு மோட் ஆயிடுச்சு. சரிங்களா, அதாவது இந்த கம்பெனி பில்டு பண்ணலை, ஆனால் இந்த கம்பெனி எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க.
அதனால வேற யாருமே நுழைய முடியல. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் வந்து இவங்களே தான் வந்து என்ஜாய் பண்றாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் எக்கனாமிக் மோட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஹை பேரியர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாது. எக்ஸாம்பிள் எனர்ஜி செக்டர்னு எடுத்துக்கோங்க, எனர்ஜி செக்டர் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நுழைய முடியாது ஓகேங்களா. ஒரு சில கம்பெனிஸ் தான் இருக்கும். இப்போ அதானி போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு துறைமுகத்தையே கட்டி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை கம்பெனிஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதானி போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஹார்பரையே கட்டி அதை வந்து வாடகை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்பெனி கம்மி, யாருமே டக்குன்னு அந்த பிஸ்னஸ்லாம் போய் ஆரம்பிச்சிட முடியாது. அதனால ஒரு ஹை பேரியர் என்ட்ரி இருக்குது. அதனால இந்த கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு இருக்கோ இல்லையோ ரொம்ப நாளைக்கு தாராளமாக இருக்கும். அதனால வந்து இந்த கம்பெனிஸ் காம்படிஷனாக டக்குன்னு யாரும் நுழைய முடியாது. இதுதான் வந்து எக்கனாமிக் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து எக்கனாமிக் மோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒன்று பிஸ்னஸை பார்த்து நீங்களே கண்டுபிடிக்கலாம், அவங்களோட பிஸ்னஸை வந்து குவாலிட்டேட்டிவாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜென்ரலாக வந்து அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கறதுக்காக இயர் ஆன் இயர் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத், அதாவது YOY சேல்ஸ் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வருஷம் 2020 ஜூன் மாதம் ப்ராஃபிட் குவார்டர், அதாவது ப்ராஃபிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த கம்பெனி அப்படின்னா 2019 ஜூனில் இருக்கிற ப்ராஃபிட், இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதாவது இயர் ஆன் இயர்னா இந்த வருஷம் இந்த மாதம் ப்ராஃபிட்டை வந்து போன வருஷத்தோட, அதாவது போன மாதம் ப்ராஃபிட்டோட வந்து போன குவார்டருக்கு ப்ராஃபிட்டோட நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம் சரிங்களா. இப்போ இந்த குவார்டர் ப்ராஃபிட்டை வந்து அதுக்கு போன வருஷம் அதே குவார்டர் ப்ராஃபிட்டோட தான் கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து பிஸ்னஸ்ங்கிறது வந்து ஒரு சீசன் மாதிரி, ஒரு 1 இயருக்கு ஒரு சைக்கிள் வந்து கிரியேட் ஆகும் சரிங்களா. பிஸ்னஸ் சைக்கிள்ங்கிறது இப்போ 1 இயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது மார்ச் மாதம் மார்ச் மாதம் ப்ராஃபிட்டை வந்து போன வருஷம் மார்ச் மாதத்தோட தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மாதத்தோட கனெக்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஏப்ரல் மாதத்தோட கனெக்ட் பண்ணக்கூடாது, அந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தோட கனெக்ட் பண்ணக்கூடாது. இதான் வந்து இயர் ஆன் இயர் க்ரோத்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த லாஸ்ட் இயரோட க்ரோத் வந்து லாஸ்ட் இயர் லாஸ்ட் குவார்டர், இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜூன் மாதத்துக்கு ஒரு குவார்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயரோட போன வருஷத்தோட அதே ஜூன் குவார்டரோட அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வருஷம் ஜூன் குவார்டரை விட அந்த வருஷ குவார்டர் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அப்படியே கண்டினியூஸாக அந்த மார்ச் குவார்டர் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். இந்த மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் வந்து அட்லீஸ்ட் வந்து 15%க்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 15%க்கு மேலே இருக்கணும், அதாவது சேல்ஸ் க்ரோத் வந்து 15%க்கு மேலே இருக்கணும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன இங்கே ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15% வந்து வருஷ வருஷம் அது க்ரோத் ஆகிட்டு இருக்கு, சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களால அந்த சேல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுது ஓகேங்களா. அதாவது வந்து வேற எந்த காம்படிட்டரும் உள்ளே நுழைய முடியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா அவங்க பிஸ்னஸ்க்குன்னு ஒரு யூனிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த அவங்களோட ப்ராடக்ட்னு ஒரு யூனிக் டிமாண்ட் வந்து இருக்குது, அவங்களோட ப்ராடக்ட் யூனிக்காக இருக்கலாம் இல்லை குவாலிட்டியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மோட் கான்செப்ட் வந்து கிரியேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ வேற யாரும் உடைக்க முடியல அந்த சேல்ஸை, மேபி உடைச்சிருக்கலாம், ஆனால் வந்து இவங்களோடனு ஒரு மோட் இருக்கிறதுனால அது ரன் ஆகிட்டே இருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத் ஓகேங்களா. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1000 கோடி சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1000 க்ரோருக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 க்ரோர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு தான் நம்ம ப்ராஃபிட் கணக்கு போடுவோம். அப்போது இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு ப்ராஃபிட் கணக்கு போட்டாலும் இயர் ஆன் இயர் அதே ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், அதாவது மோர் தென் 15%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் வருஷம் வருஷம். ஸோ அப்போ அப்படி இருந்தாலும் நம்ம இதை வந்து ஒரு மோட்டுன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது, அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு யூனிக் டிமாண்ட் இருக்குது, யூனிக்காக அவங்களால சேல்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம் ஓகேங்களா. ஸோ மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎம்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஓகேங்களா. இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குன்னா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது அப்படின்னா இப்போ அவர் வந்து எல்லா ப்ராடக்ட்லேயும் ஒரு மார்ஜின் வச்சுருப்பார். எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் விற்றாலும் அதில் ஒரு 10% to 15% வந்து மார்ஜின் வச்சுருப்பார். இவங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு வருது அப்படின்னா அதை வந்து 120 ரூபாய்க்கு விற்பார் ஓகேங்களா. ஸோ அந்த 20 ரூபா, அதாவது 20% வந்து மார்ஜின் இவர் வச்சுருப்பார். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் அதிகமான மார்ஜினும் ஒரு ப்ராடக்ட் கம்மியான மார்ஜின் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மார்ஜின் தான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டாகவே மாறுது இல்லையா. நம்ம வந்து அந்த மார்ஜின் எவ்வளோ, இப்போ எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கே நான் விற்றுனா என்னோட செலவு கூட பார்த்தீங்கன்னா நான் கையிலேருந்து தான் காசு போடணும் ஓகேங்களா. ஸோ எனக்கு ப்ராஃபிட் எதுவுமே கிடைக்காது, நான் பண்ணுற செலவெல்லாம் என் கையிலேருந்து போடணும். ஸோ அப்போது எனக்கு லாஸ் ஓகேங்களா. இப்போது இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு நான் வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றுனா அந்த 20 ரூபா
அப்படிங்கிறது அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அதாவது இந்த 100 ரூபா பொருளை நான் விற்கிறதுக்காக என்ன செலவு பண்ணணும், அது இந்த 20 ரூபாயிலேயே 10 ரூபாயா இருந்துச்சு அப்படின்னா 10 ரூபாய் எனக்கு மிச்சமா நிற்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நெட் ப்ராஃபிட், அதாவது நெட் ப்ராஃபிட் மார்ஜின்னு சொல்லலாம். அதாவது நெட் ப்ராஃபிட் இது, ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது இந்த 20 ரூபா, அந்த 20 ரூபா 20%, 100 ரூபாயில 20 ரூபாங்கிறது 20%. ஓகேங்களா? அந்த 20% வந்து மார்ஜின் வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் ஃபுல்லா கணக்கு போட்டீங்கன்னா டோட்டலா எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து ஆட் பண்ணி அதிலிருந்து அவங்க சேல்ஸ் ரேட்டை வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து எத்தனை ரூபா மார்ஜின் வச்சிருக்காங்க, எக்ஸாம்பிள் வந்து 10 to 15% மார்ஜின் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, 10 லேக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா செலவு பாத்தீங்கன்னா 5 லேக்ஸ் வந்து செலவு பண்ணியிருக்காங்க, 5 லேக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, அந்த கடைக்கு வந்து வாடகை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப மீதி பாத்தீங்கன்னா 5 லேக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நின்று இருக்கும் இல்லைங்களா, அந்த செலவெல்லாம் போக நின்று இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் மோட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுது, இயர் ஆன் இயர் சேல்ஸ், ஸோ இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டு, ஸோ அதுக்கடுத்து வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். இந்த மூணு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்கனாமிக் மோட்டை வந்து டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து இபிஎஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இபிஎஸ், அதாவது ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி வந்து 100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுக்குது. ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து 100 கோடி. ஓகேங்களா? இப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ஷேர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 1 கோடி ஷேர்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. இப்போ இந்த 1 கோடி ஷேர்ல வந்து 50% வந்து ஓனர்ஸ் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா 26% வச்சிருக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஓனர்ஸோட ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஓனர்ஸை ப்ரொமோட்டர்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வேணாலும் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? அதிகமாக வச்சிருக்கிறவங்க தான் ப்ரொமோட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ பப்ளிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து பப்ளிக்காக நிறைய இன்வெஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க, ட்ரேடர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து இப்போ 100 ÷1 அப்படின்னு போட்டிங்கன்னா 100 தான் வரும். ஸோ ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் வந்து சம்பாதிக்குது. ஓகேங்களா? ஒரு ஷேர் வந்து நீங்க வந்து இங்கே ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய் சம்பாதிக்குது அப்படிங்கிறது கணக்கு. அதாவது டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸால் டிவைட் பண்ணோம்னா அது வந்து ஒவ்வொரு ஷேருக்கும் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும் இல்லைங்களா? அப்போ ஒரு ஷேர் வந்து எவ்வளோ சம்பாதிக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஷேருக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ இந்த கம்பெனி சம்பாதிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்றதான் ஏர்னிங் பர் ஷேர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏர்னிங் பர் ஷேருங்கிறது வந்து நம்ம எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நான் இப்போ ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறேன் சரிங்களா, 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறேன், அது வந்து அந்த கம்பெனி ஒரு ஷேரோட விலை 100 ரூபாய் அப்படின்னா, ஒரு ஷேரோட விலை 100 ரூபாய் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர், அதாவது ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சம்பாதிக்கிற இபிஎஸ் அதாவது ஏர்னிங் பர் ஷேர் வந்து எவ்வளோ அப்படின்னா 10 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100 ரூபாய் நான் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன், நான் பை பண்ணுறேன், அது வந்து எனக்கு 10 ரூபீஸ் வந்து சம்பாரிச்சு கொடுக்குது. அப்போது 10% எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குது, 10% எனக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்குது சரிங்களா. இப்போது எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நான் போட்டு நான் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து 100 ரூபாய் சம்பாதிக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது 10% இபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஏர்னிங் பர் ஷேர் வந்து 10% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 10 ரூபீஸ், நம்ம வந்து ருபீஸ்ல சொல்றதுனால 10 ரூபீஸ், பர்சன்டேஜ்ல கணக்கு போட்டோம்னா அது எவ்வளோ பர்சன்டேஜோ அவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது ப்ரைஸோட நம்ம வந்து கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. இப்போ இதுவே வந்து 200 ரூபாய் நான் ஒரு ஷேர் இருக்கு, 200 ரூபாய் ஷேர் இருக்கு, ஆனால் அதுவும் 10 ரூபாய் தான் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குது அப்படின்னா, 10 ரூபாய் இபிஎஸ் தான் எனக்கு ஏர்னிங் பர் ஷேர் வந்து 10 ரூபாய் தான் கிடைக்குதுன்னா வெறும் 5% ரிட்டர்ன் தான் எனக்கு. ஓகேங்களா? அப்போ வருஷத்துக்கு 5 5% இபிஎஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் 5 ரூபாய் இருக்கு சரிங்களா, ஒரு ஷேருக்கு வந்து இபிஎஸ் வந்து 5 ரூபாய் இருக்கு. இப்போ இந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 5% தான் நமக்கு ரிட்டர்ன்.
ஓகேங்களா. இப்போ 5% ரிட்டர்ன்னா நீங்க வந்து 7.5% ரிட்டர்ன்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல நீங்க போட்டு போயிடலாம், எஃப்டிலேயே நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் வாங்குவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஃபியூச்சர் க்ரோத் வந்து இன்னைக்கு இது 5 ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கு, இன்னைக்கு நான் 200 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், ஆனா அடுத்த ஒரு 2-3 வருஷத்துலயே இது வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 50 ரூபா சம்பாதிக்கும். அப்படின்னா எனக்கு வந்து 50 வாங்கிறது 25% வந்துருது இல்லைங்களா. அப்போ 25, இப்போ 50 ரூபாய், 200 ரூபாய்க்கு நான் வாங்கின ஷேர் இப்போ வந்து ஏறிருக்கலாம், விலை ஏறிருக்கலாம், ஆனா வந்து நான் வாங்கின ஷேர் வந்து 200 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன், 200 ரூபாய்க்கு வாங்கி இப்போ எனக்கு 50 ரூபா சம்பாதிச்சு கொடுக்குது அப்படின்னா 25%, 25% ரிட்டர்ன் வருஷத்துக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால வந்து ஃபியூச்சர் க்ரோத்தை கனெக்ட் பண்ணி நம்ம வாங்குவாங்க, ஆனா நம்ம ப்ரெசன்ட் க்ரோத்தை வச்சு தான் ஃபியூச்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ வந்து கன்ஃபார்மா நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா. இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று, ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஆர்ஓஇ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்ஓஇ அப்படின்னா என்னன்னா ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ எக்ஸாம்பிள் வந்து, நான் ஷேர் ஹோல்டரா, அதாவது ஷேர் மார்க்கெட் ஷேர்ஸ் வந்து ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து ஷேர் ஹோல்டர் ஓகேங்களா. அவர் வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. இப்போ அந்த கம்பெனியில இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து, அதாவது ஷேர்ஸ் மூலமா எவ்வளோ அமௌண்ட் ரைஸ் பண்ணாங்களோ, இப்போ 100 கோடி ஐபிஓ மூலமா ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா. அந்த 100 கோடி ரூபாயை வச்சு எவ்வளோ எஃபிஷியண்டா பிஸ்னஸை வந்து டெவலப் பண்றாங்க, அதாவது 100 கோடி ரூபாயில 80% ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் மீன்ஸ் இது வந்து ப்ராஃபிட்டும் கிடையாது, இது வந்து எந்த ஒரு ரெவன்யூன்னு சொல்ல முடியாது, அதாவது சேல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, டோட்டல் ரெவன்யூ 80% ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி அந்த அமௌண்ட்டை மட்டுமே, ஷேர் அமௌண்ட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ள வந்த அமௌண்ட் 100 கோடியை மட்டுமே வச்சு 80% ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ. இது வந்து எதை காட்டுது அப்படின்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த கம்பெனி, அதாவது எவ்வளோ எஃபிஷியண்டா அந்த கேபிட்டலை யூஸ் பண்றாங்க, அதாவது சாரி கேபிட்டல் கிடையாது, கேபிட்டல்ங்கிறது இப்போ லோன் வாங்கினாலும் கேபிட்டல்ல வந்துடும், அப்புறம் ஓனர் போட்ட காசும் கேபிட்டல் தான். அதனால வந்து நம்ம ஷேர்ல வந்து நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ, கம்பெனி வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் வாங்குறாங்களோ, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளவு எஃபிஷியண்டா வந்து அமௌண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ 100 கோடி வாங்குறாங்கன்னா அந்த 100 கோடியிலிருந்து 80 கோடி ரூபாய் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க, அந்த அமௌண்ட்டை மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு. ஸோ அதில் வந்து ப்ராஃபிட்டுங்கிறது 40 கோடி இருக்கலாம், ஆனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த 80 கோடி ரூபாய்ங்கிறது 80% ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்கன்னா இதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 15%க்கு மேலே இருக்கணும் அல்லது 20% இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். மேக்ஸிமம் நிறைய கம்பெனிஸ் வந்து 15% தான் இருக்கும். ஸோ 20% வந்து ரொம்ப அதிகம். ஸோ 20% இருந்தால் நல்லது, ஆனால் 15%க்கு மேலேயாவது இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஓகேங்களா. 15%க்கு மேலேயாவது இருக்கணும், 15% கம்மியாகக்கூடாது. ஸோ இது வந்து முக்கியமான ஃபேக்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓசிஇ அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஆர்ஓசிஇனா ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போ ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டோட்டலாக அந்த கம்பெனி எவ்வளோ கேபிட்டல் வச்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த வருஷத்தில் வந்து 100 கோடி டோட்டலாக வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து போட்டிருக்காங்க, அதாவது அது வந்து 10-20 கோடி லோன் வாங்கியிருக்காங்க, 20 crores வந்து லோன்ல இருக்கு சரிங்களா, ஒரு 50 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்டார்கிட்ட இருந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா, இன்வெஸ்டர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 10 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் வந்து டெப்டாக கொடுத்துருக்காங்க, எப்படி வேணா இருக்கலாம் ஓகேங்களா, பாண்டா ரைஸ் பண்ணியிருக்காங்க, மேபி எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அமௌண்ட் இந்த வருஷத்துக்குன்னு இவ்வளோ செலவு பண்ணணும் இந்த பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா. இந்த டோட்டல் அமௌண்ட்டில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அதே 100 கோடி இருக்குது அப்படின்னா டோட்டல் கம்பெனியோட கேஷ் வந்து எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு 100 கோடி இருக்குன்னா, இந்த 100 கோடியில் எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, 90 கோடி ரிட்டர்ன் எடுத்துடுறாங்க அப்படின்னா இதுதான் டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15%க்கு மேலே இருக்கணும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் டெப்ட் டு ஈக்விட்டி, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோனா, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து கம்பெனி கடன் வாங்கியிருக்கும் இல்லைங்களா. இப்போ கம்பெனியோட டோட்டல் அசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 20 கோடி வந்து கடனில் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கோடி நெட்ஒர்த் உள்ள கம்பெனியில், அதாவது அசட் இருக்கிற கம்பெனியில் 20 கோடி கடன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 20 கோடி அவங்க திருப்பி ரீபே பண்ணணும் இல்லைங்களா, பேங்க்குக்கு வந்து ரீபே பண்ணணும். ஸோ இந்த 20 கோடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி, அதாவது திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஓகேங்களா. அப்போ 100 கோடி இருக்கிறதுல 20 கோடி அப்படின்னா
சோ நம்ம இந்த கம்பெனியிலோட ஷேரை வாங்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கும் இந்த ஒரு ஷேர் வாங்கினாலும் இந்த 20 கோடியில் கடனில் ஒரு பங்கு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஷேருக்கு வந்து ஒரு 100 ரூபாய் விலை கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த 100 ரூபாய் விலையில இந்த கடனையும் சேர்த்து நம்ம வாங்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு ஷேருக்கு எவ்வளோ வந்து நம்ம கடன் வந்து சேர்த்து வாங்குறோம், அவங்களோட கம்பெனி கடன் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கடனையும் நம்ம சேர்த்து நான் வாங்குவோம், அது திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தானே. இப்போ நாளைக்கு வந்து கம்பெனி வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஷேர் வாங்கியிருக்கோம், இப்போ 100% ஷேரே நம்மளே வாங்கிட்டோம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். அப்போ 100% நம்மளே வாங்கிட்டோம் அப்படின்னா கம்பெனியே ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆனோடனே மீதி அசட்டை நம்ம கிளைம் பண்ணும்போது பேங்க்கோட அமௌண்ட்டை கழிச்சிட்டு தான் நம்ம கிளைம் பண்ணுவோம் இல்லைங்களா. பேங்க்கோட அந்த லோனை வந்து கொடுத்துட்டு தான் கிளைம் பண்ணுவோம். அப்போ அந்த பேங்க்கோட லோனை கழிச்சிட்டிங்கன்னா மீதி அமௌண்ட் தான் உங்களுக்கு வராது. அப்போ அந்த ஷேருங்கும் போது அந்த கடனையும் சேர்த்து வாங்குறீங்க. அப்போ இதுக்கு இந்த கடனுக்கும் உங்களோட ஷேருக்கு இடையிலான அந்த வித்தியாசம் தான் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இது வந்து 1% கம்மியாக தான் இருக்கணும் சரிங்களா. இது வந்து இந்த ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1% கம்மியாக தான் இருக்கணும், டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனுங்கிறது வந்து இந்த ஈக்விட்டியோட ஈக்விட்டியோட 1% கம்மியாக தான் இருக்கணும் ஓகேங்களா. அதான் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, இந்த இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியா நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் ரிட்டர்ன் 1 இயர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது எல்லாமே நம்ம பார்த்து ஒரு ஷேர் வாங்கினா கூட, ஒரு ஷேரை நம்ம வந்து எல்லாமே பார்த்து நம்ம பை பண்ணா கூட, கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி, இதுக்கு எல்லாத்துக்குமே ரியாக்ட் ஆகுதா, அதாவது மார்க்கெட்ல வந்து இந்த ப்ராஃபிட் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கம்பெனி நிறைய பேர் பை பண்ணாங்கன்னா அந்த ஷேரோட விலை ஏறும் இல்லைங்களா. அதை பெட்டிங் பண்ணும்போது ஷேரோட விலை ஏறும். அப்போ அட்லீஸ்ட் வந்து அந்த ஷேரோட விலை போன வருஷத்துல இருந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 20% மேலேயாவது ஏறி இருக்கும் சரிங்களா. 20%க்கு மேலேயாவது ஏறி இருக்கும் இந்த ஷேரோட விலை. ஷேர் பிரைஸ் வந்து இப்போ போன வருஷம் 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் அட்லீஸ்ட் 120 ரூபாயாவது இருக்கணும். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், ஷேரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அப்போதான் இந்த ப்ராஃபிட் அப்படிங்கறதெல்லாம் வந்து மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் எடுக்குதுன்னா அது வந்து மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது மீனிங் ஓகேங்களா. இதுதான் வந்து முக்கியமான ஒரு 5 ஃபேக்டர் ஓகேங்களா. ஸோ இந்த 5 ஃபேக்டரை வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நம்ம என்னென்னலாம் கிரைட்டீரியா வச்சு ஃபில்டர் பண்ணணும், இந்த ஸ்டாக்ஸை எது எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை வச்சு எப்படி நான் வந்து ஃபில்டர் பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு screener.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும் சரிங்களா. இந்த ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த screener.in அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த வெப்சைட், அதாவது இதுக்கு ஒரு வெப்சைட் வந்துடும். இதை வந்து நான் லிங்க்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ லிங்க்லேயும் இந்த இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் போயிட்டீங்கன்னா அதில் வந்து ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும் ஓகேங்களா. அந்த ஸ்க்ரீன்ஸ் மெனு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் வரும். இதில் வந்து கிரியேட் கொரி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கிரியேட் கொரி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து கிரியேட் எ சர்ச் கொரி அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வரும் ஓகேங்களா. இந்த பாக்ஸில் நம்மளோட ஃபில்டர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு ஃபில்டர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் லாஸ் டூ ப்ராஃபிட், இந்த எக்ஸல் ஷீட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்லேயே கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுலேருந்து இந்த எக்ஸல் ஷீட்டில் ஸ்க்ரீனர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி செகண்ட் ஷீட் இருக்கும் சரிங்களா. ரெண்டு ஷீட் இருக்கும், ஒன்று இபிஎஸ் ப்ரைஸ் கால்குலேட்டர், இன்னொன்று வந்து ஸ்க்ரீனர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் இதில் போயிட்டு லாஸ்ட் டூ ப்ராஃபிட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஓகேங்களா. இது ஒரு ஃபில்டர் டைப், அதாவது ரீசெண்டாக லாஸ்லேருந்து ப்ராஃபிட் வந்த கம்பெனிஸ் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஸோ க்ரோத் கம்பெனிஸ், அதாவது ஃபியூச்சரில் க்ரோத் ஆகக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, க்ரோத் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த க்ரோத் கம்பெனிஸோட ஃபில்டர், அதாவது இந்த க்ரோத் கம்பெனிஸோட ஃபில்டரை நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்லேருந்து காப்பி பண்ணி இந்த ஷீட்டில் கிரியேட் சர்ச் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இந்த கொரியை இதில் பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோ ஒன்லி தோஸ் கம்பெனிஸ் வேர் ரீசன்ட் குவார்ட்டர் ரிசல்ட் இஸ் அவைலபிள், அதாவது ரீசண்டாக இப்போ தான் இந்த கொரி வந்து இப்போ ரீசன்ட் குவார்ட்டர் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான், இப்போ லாஸ்ட் குவார்ட்டரில் இந்த சேல்ஸு க்ரோத் ப்ராஃபிட் எல்லாம் வந்து மேட்ச் ஆயிருந்தால் மட்டும்தான் எடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி போடலாம் ஓகேங்களா. ஆனால் நான் வந்து லாஸ்ட் குவார்ட்டர் மட்டும் ஃபில்டர் பண்ணாதீங்க, முன்னாடியே வந்து போன அதுக்கு முன்னாடி குவார்ட்டரில் வந்து இந்த மாதிரி நடந்திருந்தாலும் அதையும் ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணலை. இப்படி இது செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ ரீசெண்டாக எந்த கம்பெனிஸ் வந்து ரீசன்ட் ப்ராஃபிட் ரீசன்ட் குவார்ட்டரில் வந்து ப்ராஃபிட் இந்த மாதிரிலாம் மேட்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணலை. ஸோ ரன் தி ஸ்கோரி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு சரிங்களா. நிறைய கம்பெனிஸ் வந்து
எனக்கு லிஸ்ட்ல காமிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் 4 பேஜஸ், 4 பேஜஸ் இருக்கு. இதுல வந்துட்டு என்ன அப்படி என்ன ஃபில்டர் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத், அதாவது 3 மாசத்துக்கு ஒரு தடவை குவார்ட்டர் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதுல சேல், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், 3 விஷயம் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுல வந்து இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத் மோர் தென் கிரேட்டர் தென் 15%, இதுதான் நம்ம போட்டிருக்கோம். அண்டு அதாவது இது கூட சேர்த்து இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் க்ரோத் வந்து மோர் தென் 20% இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அண்டு நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் லேட்டஸ்ட் குவார்ட்டர் வந்து மோர் தென் 1, அப்படின்னா 1 கோடிக்கு அதிகமாக இருக்கணும். அதாவது ஒவ்வொரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரெண்டு கிரைட்டீரியாவை மேட்ச் பண்ணிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 10 லட்சம், 20 லட்சம், 5 லட்சம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது வந்து கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணுறதில்ல. மினிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே இருக்கணும், சரிங்களா? அது வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸும் க்ரோத் ஆகிருக்கணும், ப்ராஃபிட் க்ரோத் ஆயிருக்கணும். அந்த லிஸ்ட்ல வர எல்லா கம்பெனிஸும் இதை காமிச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க ஃபில்டர் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபில்டர் ஆயிருது. அதுல இருந்து நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்க எதெல்லாம் செலக்ட் பண்ணணுங்கிறது உங்களோட ஓன் டேலண்ட் அண்ட் ஓன், இது வந்து நம்ம ரெண்டு விஷயமா சொல்லுவோம். ஸ்டாக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்ட்டாகவும் ஒர்க் ஆகும், சயின்ஸாகவும் ஒர்க் ஆகும், சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த நம்பர்ஸ் இந்த ஃபார்முலாலாம் பார்க்க முடியும். ஆனால் எல்லாத்தினாலையும் வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து கரெக்டான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டான ப்ராஃபிட் எடுக்கிறது முடியாது. ஒரு சில பேர் தான் பண்ணுறாங்க. அது காரணம் என்னன்னா பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேயே யோசிக்க தெரியணும், ஓகேங்களா? அந்த பிஸ்னஸ்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. இப்போதைக்கு நான் சிம்பிளாக ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து மூணே மூணு ஃபில்டர் தான் நம்ம போட்டிருக்கோம், அதனால நிறைய கம்பெனிஸ் வரும். இன்னும் மேற்கொண்டு ஃபில்டர் பண்ணிங்கன்னா நிறைய ஃபில்டர் ஆகும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ இதெல்லாம் நம்ம போடலை, ஓகேங்களா? சிம்பிளாக நம்ம இந்த ரேஷியோ மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு கம்பெனியாக பார்த்துட்டு வருவோம். நான் வந்து ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ண மாட்டேன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாலாக்ஸி வெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனி வந்து என்ன கம்பெனின்னு கேட்டிங்கன்னா பாலாக்ஸி வெஞ்சர்ஸ் லிமிடெட் ஆப்ரேட்ஸ் எஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இன் இந்தியா, ஓகேங்களா? அதாவது இந்த கம்பெனிக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. இந்த கம்பெனி என்னன்னா மற்ற கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி அதுலேருந்து வர ப்ராஃபிட் டிவிடெண்ட், அந்த ப்ராஃபிட் தான் வந்து இவங்க ப்ராஃபிட்டாக காமிக்கிறாங்க. இதுக்கு பேர் ஹோல்டிங் கம்பெனி, யாரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இந்த கம்பெனிக்குன்னு ஓன் பிஸ்னஸ் கிடையாது. இவங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து அதிலிருந்து வாங்கி இன்னொரு ஷேரை வாங்குவாங்க. எக்ஸாம்பிள் வந்து வாரன் பஃபெட்டோட பெர்க்ஷயர் ஹாத்வே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனி அந்த மாதிரி தான், ஓகேங்களா? ஒரு ஹோல்டிங் கம்பெனி தான், அவங்களுக்குன்னு ஒரு சொந்த பிஸ்னஸ் கிடையாது. அவங்க பல பிஸ்னஸ் அக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி கம்பெனிஸ். ஆனால் அதுக்காக இது பெர்க்ஷயர் ஹாத்வே மாதிரி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பிஸ்னஸை நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்க என்னென்னலாம் ஸ்டாக் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த கம்பெனிஸில் ஷேர் வச்சிருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படியே பார்த்தாலும் அவங்களோட பிஸ்னஸை நம்ம டிசைட் பண்ண முடியாது. அதுக்கு நான் டைரெக்டாகவே நானே ஸ்டாக்ஸை வாங்கிட்டு போயிடுவேனே, இவங்க என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ அந்த மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக கிடச்சிருக்கலாம், சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து நான் செலக்ட் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இது வந்து பெரிய மேட்டராக தெரியல. அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதனால ப்ராஃபிட் அதிகமாக வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாக்ஸி வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் செலக்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கம்பெனிஸ் நான் செலக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த பிஸ்னஸ்க்குன்னு ஓன் வேல்யூ கிடையாது, ஓகேங்களா? மேபி அது அதிகமாகவே ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் அசஸ்மெண்ட்டோ அனலைஸோ பண்ண முடியாது. அதனால வந்து அதை நான் விட்டுறேன். அந்த மாதிரியான கம்பெனிஸ் நான் விட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து வேற என்ன கம்பெனிஸ் இருக்கு அந்த மாதிரி அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா கம்பெனிஸும் நம்ம பார்க்க முடியாது, அதனால ஒரு சில கம்பெனிஸ் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நிறைய பிஸ்னஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ கண்டபடிக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஐடிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஐடிசி வந்து அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சிகரெட்டில் வர ப்ராஃபிட்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால வந்து எல்லா பிஸ்னஸ்லையும் அந்த ப்ராஃபிட்டை காப்பாற்றுறதுக்காக திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? அது வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ ஆப்பிளோ அமேசானோ கூகுளோ வந்து பார்த்தீங்கன்னா 1008 பிஸ்னஸ்லாம் பண்ணல, அவங்க ஒரு பிஸ்னஸில் டாப் லெவல் லீடராக இருக்காங்க. அந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் நீங்கள் போனீங்கனாலும் டைவர்ஸிஃபை பண்ணலாமே தவிர அந்த மார்க்கெட் லீடரை வந்து அடிக்க முடியாது. அந்த மாதிரியான பிஸ்னஸ் மட்டும் தான் சர்வைவ் ஆகும் ரொம்ப காலத்துக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான நம்ம பிஸ்னஸ் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில பிஸ்னஸை விட்டுருவோம். ஒரு சில இது வந்து இதை தான் நான் சொல்கிறேன் ஆர்ட், இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஓகேங்களா? இது வந்து அவங்கவுங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும். ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அதையும் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து
நம்ம ஒரு கம்பெனியை வந்து செலக்ட் பண்றோம், ஓகேங்களா? ஒரு கம்பெனி வந்து இப்ப செலக்ட் பண்றோம். எக்ஸாம்பிள், இப்ப ஃபர்ஸ்ட் கம்பெனி குஜராத் தேமிஸ் பயோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு, அதை நம்ம செலக்ட் பண்றோம். இப்போ குஜராத் தேமிஸ் பயோ சின் லிமிடெட் அப்படிங்கிறதுல இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? இது என்ன மாதிரியான கம்பெனி, இது என்ன பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ எபோட் பேஜ்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ குஜராத் தேமிஸ் பயோசின் எங்கேஜ் இருந்த ஆக்டிவிட்டீஸ் பர்டேனிங் டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அண்ட் மெடிசினல் கெமிக்கல்ஸ். அதாவது வந்து இவங்க வந்து டேப்லெட்ஸ் மருந்து மாத்திரையெல்லாம் தயாரிக்கிற கம்பெனிஸ், ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மாசூட்டிக்கல் அண்ட் மெடிசினல் கெமிக்கல்ஸ், அதாவது அந்த ஒரு மாத்திரை தயாரிக்கிறாங்கன்னா அந்த மாத்திரைக்கு வந்து பல விதமான கெமிக்கல்ஸ் தேவைப்படும், அந்த கெமிக்கல்ஸை இவங்க தயாரிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க டைரெக்டாக மாத்திரையை தயாரிக்கல, அந்த கெமிக்கல்ஸ் என்னென்ன கெமிக்கல்ஸ் வேணுமோ மெடிசினல் கெமிக்கல்ஸை இவங்க தயாரிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்களோட பிஸ்னஸ் நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்னென்னலாம் விற்கிறாங்க, என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் நீங்கள் போயிடணும். அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருப்பாங்க, GTBL.in கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் நீங்க போயிடணும். ஸோ இந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் பல்க் ட்ரக்ஸ் அண்ட் த ஹார்ட் ஆஃப் வாட் வி டு, ஸோ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எப்பவுமே இந்த மாதிரியான பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில இன்வெஸ்டர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க கீழே ஃபூட்டர்ல பாத்தீங்கனாலும் அந்த இடத்துல இருக்கும், ஒரு சில வெப்சைட்ல, ஒரு சில வெப்சைட்ல மேல ஹெட்டர்லயே கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்வெஸ்டர் ரிலேஷன்ல ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அந்த ரிப்போர்ட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக கூகுளில் அடிச்சு கூட நீங்கள் சர்ச் பண்ணி போகலாம். இப்போ ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2019 to 2020 லாஸ்ட் இயர் ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட் இயர் ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நமக்கு வரும். அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதான் ஆனுவல் ரிப்போர்ட் 2019 to 2020 வரைக்கும் இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, குஜராத் தேமிஸ் பயோசின் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிஎஃப்ல பக்கம் பக்கமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இவங்க இது வந்து சேர்மனோட மெசேஜ், சேர்மன் வந்து மெசேஜ் சொல்லியிருக்காரு, இந்த கம்பெனியோட சேர்மன் வந்து என்னென்னலாம் இந்த கம்பெனி வந்திருக்கு, என்னென்னலாம் இந்த கம்பெனி ரெஜிஸ்டர்ட் 269% இன்க்ரீஸ் இன் நெட் ப்ராஃபிட் ஃப்ரம் 6.12 ஃபிஸ்கால் இயர் 19 டூ ₹23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6 கோடியிலிருந்து 23 கோடி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இவங்க வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க, இந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக. இந்த டேரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கா, இப்போ எக்ஸாம்பிள் சேர்மன் வந்து தினேசன் பட்டேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இப்போ டேரக்டர் வந்து சச்சின் டி பட்டேல், அப்படி இந்த மாதிரி இந்த கம்பெனிஸ்ல யாரெல்லாம் எம்டி, யாரெல்லாம் ஓனர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அந்த கம்பெனிஸோட பிஸ்னஸ், ஸ்பெஷல் பிஸ்னஸ், இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னென்னலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் இவங்க சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெரிய டாக்குமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த இந்த கம்பெனிஸில் எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஆனுவல் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உட்காந்து படித்து பார்த்து நீங்கள் இந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டைம் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், நிறைய கதை எழுதியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி இது பண்ணுது, அது பண்ணுது, அது பண்ணுது, இது பண்ணுது, ஓகேங்களா? எல்லாத்தையுமே நம்ம பிலீவ் பண்ண முடியாது. ஆனுவல் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா? நமக்கு இந்த பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அது மட்டும்தான். அவங்க எழுதியிருக்கிற கதையெல்லாம் நம்ம வந்து நம்பர்ஸ்லையும் செக் பண்ணிக்குவோம், நம்மளோட ஓன் ஒப்பீனியனும் நம்ம எடுத்துக்குவோம், சரிங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு இது இதுதான் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டோட யூஸ். ஸோ இப்படி வந்து நீங்கள் பார்த்து இந்த பிஸ்னஸோட என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். எல்லா பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் இந்த மாதிரியான ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ அதை எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 340 கோடி, புக் வேல்யூ 29 கோடி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து புக் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூ, சரிங்களா? புக் வேல்யூனா என்ன அப்படிங்கிறது நம்மளோட சேனல்லையே நான் நிறைய வீடியோஸில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட ரெண்டு வீடியோ கொடுத்துருப்பேன், அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த டீப்பான அக்கௌண்டிங் கால்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து புக் வேல்யூ, புக் வேல்யூ அப்படிங்கிறது கம்பெனியோட ஒரிஜினல் நெட்ஒர்த், அதில் இப்போ கரண்டாக மார்க்கெட் ஷேர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுக்கறதுக்கு இந்த கம்பெனி வில்லிங்காக இருக்காங்க பீப்புள்ஸ் அப்படின்னு பார்த்தா 238 ரூபா கொடுத்துட்ருக்காங்க லாஸ்ட். அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 234 ரூபா, சரிங்களா? இப்போ இந்த ப்ரைஸோட இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த கம்பெனியில் இருக்கிறத கணக்கு போட்டிங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ இந்த கம்பெனி எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு தேங்காய் வாங்குறீங்க, உங்கள் கடைக்கு வந்து நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, தேங்காய் வந்து வாங்குறீங்க, தேங்காய் வந்து நீங்கள் 5 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் வாங்கியிருக்கீங்க, சரிங்களா? ஒரு
பத்து லட்ச ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி வச்சிருக்கீங்க, அஞ்சு ரூபாய்க்கு ஒரு தேங்காய் வாங்கி வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க வந்து சேல் பண்ணல, ஆனா வந்து நீங்க விக்க போறது வந்து 10 ரூபாய்க்கு விற்க போறீங்க, சரிங்களா? அப்போ இப்ப அந்த தேங்காயோட விலை என்ன? 10 ரூபாய்க்கு நீங்க விற்க போறீங்க, சரிங்களா? மக்கள் வந்து 10 ரூபாய்க்கு கேட்கறாங்க. அப்படிங்கும்போது நீங்க 5 லட்சம் 10 லட்ச ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி வச்சிருக்கீங்க, 5 ரூபா தான் பிரைஸ். அப்படிங்கும்போது இப்ப 10 ரூபாய் கேட்கறாங்கன்னா 20 லட்ச ரூபாய் அந்த தேங்காயோட வேல்யூ, புரிஞ்சுதுங்களா? இதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அவ்வளவுதான். இப்போ மக்கள் வந்து எந்த விலை கொடுத்து வாங்குற தயாரா இருக்காங்களோ அதோட இந்த கம்பெனியோட ஷேர்ஸை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஆனா இந்த கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூ என்ன, அந்த தேங்காயோட ஒரிஜினல் வேல்யூ என்ன, நீங்க வாங்கினதுதான் ஒரிஜினல் வேல்யூ, அது 5 ரூபா. ஆனா அவன் வித்தவனுக்கு அவனுக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூ இருக்கும், சரிங்களா? அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கம்பெனி வச்சு பாக்குறதுனால நம்ம தேங்காவை பொறுத்த வரைக்கும் அது வந்து 5 ரூபா அதான் ஒரிஜினல் வேல்யூ, 10 லட்ச ரூபா ஒரிஜினல் வேல்யூ. ஸோ விற்க போற ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா. அப்ப இன்னொருத்தர் வந்து கேட்கறாரு, இந்த தேங்காய்லாம் நானே வித்துக்கிறேன், நீங்க வந்து எனக்கு டோட்டலா கொடுத்துருங்க, நானே வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க எவ்வளவு எவ்வளவு கொடுப்பீங்க? இப்ப நீங்களே வித்தாலும் 10 லட்ச ரூபா போகும். அப்போ இந்த பொருள் வந்து 10 லட்ச ரூபா மதிப்பு இருக்கு, அதனால வந்து நீங்க 10 லட்ச ரூபா சாரி 20 லட்ச ரூபா இருக்கு, 20 லட்ச ரூபாய்க்கு தான் நீங்க அவங்களுக்கு கொடுப்பீங்க. இதான் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது வந்து இவங்க சம்பாதிக்கிற ப்ராஃபிட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் டிவிடெண்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, நமக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கும். 100 கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னா அதுல ஒரு 10 கோடி வந்து ஷேர் ஹோல்டருக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஓகேங்களா? அதான் வந்து டிவிடெண்ட், ஓகேங்களா? இந்த டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்தே ஆகணுங்கிறது கண்டிஷன் கிடையாது, அது ஓன் போர்டு அதாவது இந்த கம்பெனியோட ஓன் டிசிஷன் தான். நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க டோட்டலா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா வருஷ வருஷம் அப்படிங்கறத பார்த்து நம்ம வாங்கிக்கலாமே தவிர அடுத்த வருஷம் இவங்க இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ரூல்ஸும் கிடையாது, சரிங்களா? இதுல ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அதை வச்சுதான் நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம். அதுல 83% இருக்கு, சரிங்களா? ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 75% இருக்கு. தாராளமா நம்ம வந்து அந்த ரெண்டு வகையிலும் பிரச்சனை கிடையாது, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தாராளமாவே இருக்கு. பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம என்னன்னா 12.2 பாக்குறோம். பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட நம்ம கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் இப்ப இது சம்பாதிக்கிற ஏர்னிங்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து பிஇ ரேஷியோ. இது வந்து மேக்ஸிமம் 20 கீழே இருந்தாலும் நீங்க வாங்கலாம், 20க்கு மேல போச்சுனா தான் யோசிக்கணும். ஆனா அதுக்கும் ஃபேக்டர்ஸ் இருக்கு, 20க்கு மேல போனா வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம். ஸோ அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது கம்பெனியோட குவாலிட்டியை பொறுத்து நம்ம வாங்குவோம், ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை பொறுத்து நம்ம வாங்குவோம். இப்போதைக்கு இது 12 இருக்கிறதுனால தாராளமாக ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, நீங்க வந்து இதை கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்றது எல்லாமே ஒரு பர்ஸ்பெக்டிவ் தானே தவிர, ஒரு கண்ணோட்டம், ஒரு ஸ்டாக்ஸை வந்து நீங்க எப்படி பார்க்கணுங்கிற கண்ணோட்டம் தானே தவிர இது வந்து ஃபேக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதனால இந்த ஷேர் ஏறுது, இதனால இந்த கம்பெனி வந்து ஏறிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து லாஜிக்கல் ரீசனிங், இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் எல்லா இன்வெஸ்டாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது தவிர நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், அதனால இந்த கம்பெனி அடிபடலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஐடிசிக்கு வந்து எல்லா ஃபேக்டருமே நல்லா இருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டு மேனேஜர்ஸ் எல்லாம் சரியில்லை, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால வந்து அந்த கம்பெனி கீழே இறங்கிட்டு இருக்கு, அது வந்து வேற கதை. ஆனால் இப்போ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்று வந்து டவுன் ஆனாலும் நம்ம சேல் பண்ணிடலாம், நமக்கு ப்ராப்ளம் இருக்காது, ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் அண்டு ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அதாவது வந்து நம்ம இந்த இந்த வெப்சைட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டோம், அதில் வந்துட்டு நம்ம கீழே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுற ரிசல்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபில்டர் பண்ண க்ரைட்டீரியா இங்கே கரெக்டாக வருதா, இதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன் 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இவங்க சேல்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு செப்டம்பர் 2017 ஃபர்ஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து லாஸ்ட் 10 வருஷத்துக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும் வெப்சைட்டில். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் பார்க்க தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2017 9.53 கோடி எல்லாமே க்ரோர்ஸ், ஃபிகர்ஸ் இன் க்ரோ ருபீஸ் இன் க்ரோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எல்லாமே க்ரோர்ஸ், 9.53 கோடி அதாவது 9 கோடி அப்ராக்சிமேட்டாக சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க, சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, 9.5 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 15 கோடிக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் இது இது பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஈரான் இயர் தான் கம்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஜூன் 2020 15 கோடி சம்பாரிச்சிருக்காங்க. இப்போ அதே மாதிரி 2019 ஜூனில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11.71 கோடி, சரிங்களா? இவங்க வந்து ஜூன் 2019, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018 ஜூனில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10.38 கோடி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி
ஜூன் வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் பொறுத்த வரைக்கும் 10 கோடி இயர் ஆன் இயர் ரிசல்ட், 2018 ஜூன்ல 10 கோடி, 2019 ஜூன்ல 11 கோடி, 2020 ஜூன்ல 15 கோடியே 66 லட்சம். சரிங்களா, இந்த அமௌண்ட்டை வந்து 15 கோடியே 66 லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் வந்து இவங்களோட சேல்ஸ் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. சரிங்களா, அப்போ வந்து இந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கு, இவங்க ப்ராடக்ட்னு ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கு, ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஏன்னா இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகாது, வேற காம்படிட்டர்கிட்ட கூட போவாங்க. இவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்க வச்சிருக்காங்க, அதனால அதை ஒரு மோட்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா, இது ஒரு கண்ணோட்டம், நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனா இந்த லாஸ்ட் மார்ச் 2020 ஜூன் 2020 நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதே மார்ச் 2020 2019 மார்ச்சையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த வருஷத்தோட மார்ச் குவார்டர் வந்து ரிசல்ட் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இயர் ஆன் இயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண செலவுங்கிறது வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர்ல பண்ணதை விட இந்த குவார்டர்ல கம்மியா தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்காங்க, செலவு பண்ணிருக்காங்க. இதுவும் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்ல கூட நீங்க பார்க்கலாம். சரிங்களா, சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ சேல்ஸ் க்ரோத் வந்து நம்ம பார்த்துட்டோம். சோ இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதாவது வந்து இவங்க வந்து டோட்டலா 15 கோடி சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அந்த 15 கோடி சேல்ஸ் பண்ணுறதுக்கு அந்த 1 மாதம் சம்பளம், அந்த 3 மாதத்துக்கு சம்பளம் செலவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 9 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் இவங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், இந்த ஆப்ரேஷனை இவங்க பண்ணதுக்காக இந்த 3 வருஷமாக இவங்க இந்த கம்பெனியை நடத்துனதுல சேல்ஸ் அண்டு எக்ஸ்பென்ஸை கழிச்சிங்க அப்படின்னா 6.59 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லலாம். இது நெட் ப்ராஃபிட் நம்ம சொல்ல மாட்டோம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் சொல்லுவோம். ஏன்னா நெட் ப்ராஃபிட்ங்கிறது வந்து டேக்ஸ் இதெல்லாம் கழிச்சிட்டு தான் வந்து நெட் ப்ராஃபிட் நம்ம சொல்லுவோம். டேக்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் கழிக்கல இல்லையா, அதனால இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா, கடன் கொடுத்தது அதெல்லாம் வந்து கடன், அதாவது இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த கடன் எல்லாம் திருப்பி கட்டுறது இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் கட்டினது போக மீதி இருக்கிறதா வந்து நெட் ப்ராஃபிட். ஓகேங்களா, இப்போதைக்கு இது பொறுத்த வரைக்கும் இவங்க டோட்டல் நடந்த சேல்ஸுக்கும் இவங்க பண்ண எக்ஸ்பென்ஸ்க்கு நடுவில் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அப்போ இதுக்கு நடுவில் என்ன மார்ஜின் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42% மார்ஜின் இருக்கு. சரிங்களா, அதாவது 42% வந்து மார்ஜின், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 42%. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 42% வந்து ஜூன் 2020, அதே மாதிரி ஜூன் 2019 14.69%. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த மார்ஜின் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அதாவது நான் 10 to 15% தான் எனக்கு மார்ஜின் ஒரு பொருளுக்கு நான் விற்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்குறேன் அது வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை நான் என்னால் 80 ரூபாய்க்கு வாங்க முடியுது அந்த பாட்டில், ஆனால் அதே 120 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட மார்ஜின் அதிகமாகும், அதனால் ப்ராஃபிட் அதிகமாகும். சரிங்களா, அப்போ அந்த மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நான் 80 ரூபாய்க்கு வாங்குறதுக்காக நான் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் எனக்கு சப்ளையர் வந்து 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறான். சரிங்களா, ஆனால் நான் அவங்ககிட்ட பல்காக வாங்குறதுக்கோ இல்லை வந்து அவங்ககிட்ட கம்மியாக வாங்குறதுக்கோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் வந்து 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இப்போ 80 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா எனக்கு இன்னும் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. சரிங்களா, அப்போ 40% மார்ஜின் ஆயிடுது. ஓகேங்களா, ஸோ அப்போது இவங்க வந்து இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுற விதம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது 23 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா இன்ட்ரெஸ்ட் வந்து 23 லட்சம் பே பண்ணுறாங்க. ஸோ அதர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86 லட்சம் வருது. மற்ற இவங்க ஏதாவது அசட் வச்சிருக்கலாம் அதுலேருந்து இன்கம் வருது. ஓகேங்களா, இது டீட்டெயில்டாக பார்க்கணும்னா ஆனுவல் ரிப்போர்ட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிப்ரிசியேஷன், இவங்க வந்து இப்போ ஒரு டேபிள் சேர் வாங்கியிருந்தா கூட அந்த டேபிள் சேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினப்போ ஒரு விலை இருந்திருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அதோட விலை பாதி ஆயிரும் இல்லைங்களா. ஸோ நம்ம நார்மலாக வந்து அதே விலையிலே நம்ம போட்டுருக்க மாட்டோம். அப்போது அசட் வந்து ஒரு 1000 கோடிக்கு வந்து ஒரு கம்பெனி அசட் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அசட் வந்து பழசாகிட்டே தான் இருக்கும், அது வருஷ வருஷம் விலை கம்மியாகிட்டு தான் இருக்கும். அப்போது அதாவது இடங்களை தவிர, அதாவது இடமா வச்சிருந்தாலும் கோல்டாக வச்சிருந்தாலும் அசட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து மற்றபடி வேற ஏதாவது பொருளாக வச்சிருந்தா அது டிப்ரிசியேஷன் ஆகும். ஒரு மெஷின் இருக்கு அப்படின்னா மெஷின் வந்து செகண்ட் ஹேண்ட் தான் வாங்குவாங்க. ஓகேங்களா, திருப்பி வித்தா அப்போ அந்த டிப்ரிசியேஷன் காஸ்ட் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 34 லட்சம் கழியுது. சரிங்களா, அப்போ இதையும் கழிச்சிடணும்ல. ஸோ டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து இந்த 34 லட்சத்தையும் கழிச்சு இதையும் கழிச்சு இதையும் கழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அதாவது பி
பிடின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பிபிடினா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், 6.88 கோடி. ஸோ டோட்டலாக 6.59 கோடி வந்து சம்பாரிச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கழிச்சது போக இவங்களுக்கு வந்து அதர் இன்கம்னு ஒரு 86 லட்சம் ஆட் ஆயிருக்கு இல்லைங்களா. அப்போ இதையும் வந்து இன்கமாக சேர்த்திட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6.88 லட்சம் வந்து சாரி 6.88 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அதுக்கப்புறம் 19% டேக்ஸ் போட்டிருக்காங்க. 19.04% டேக்ஸ் போக 5.57 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் ஓகேங்களா. இதான் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு சொல்லலாம், இதுதான் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை வந்து டிவைட் பண்ணாங்க. இந்த 5 கோடி ப்ராஃபிட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை டிவைட் பண்ணாங்கன்னா ஒரு ஷேருக்கு 3.84 இன் ருபீஸ் 3.84 ரூபா சம்பாதிக்குது ஓகேங்களா. 3.84 ரூபா ஒரு ஷேருக்கு சம்பாதிக்குது இந்த கம்பெனி ஓகேங்களா. இது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட். ஸோ இபிஎஸ் வந்து இங்கே இக்னோர் பண்ணிடுங்க. ஏர்னிங் பர் ஷேரை வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ல பார்க்க வேண்டாம் சரிங்களா. ஏர்னிங் பர் ஷேரை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி ரிசல்ட்ல நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்னிங் பர் ஷேரை வந்து இயர்லி ரிப்போர்ட்ல தான் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க கீழே போனீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இயர்லி ஸ்டேட்மெண்ட் இது வந்து அதுக்கு அடுத்து குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட் அடுத்தது இயர்லி ஸ்டேட்மெண்ட் வந்துருங்க. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயர் எண்டு. ஸோ மார்ச் மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ மார்ச் 2018, மார்ச் 2019, மார்ச் 2020 ஓகேங்களா. இது வந்து டோட்டல் ஆவரேஜ் ஓகேங்களா, எல்லா வருஷத்துக்கும் கூட்டி ஆவரேஜாக போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2019ல் டோட்டல் அதாவது ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர் வருது அப்படின்னா 4 குவார்ட்டரை ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸ் வந்து 41 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 85 கோடி. இது வந்து நம்ம இயர் ஆன் இயர்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, இது வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது தான் இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ 41 கோடி போன வருஷம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அப்படியே டபுள் ஆயிருக்கு, 85 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 34 கோடி பண்ணியிருக்காங்க, இந்த வருஷம் 53 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 7 கோடி தான் இருந்திருக்கு சரிங்களா. இந்த வருஷம் பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3-4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ 32 கோடி இருக்கு சரிங்களா. இப்போ போன வருஷம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 18% இருக்கு, அதாவது ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணது இல்லாமல் ப்ராஃபிட்டோட மார்ஜினையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த விலை கொடுக்கக்கூடிய விலை விற்கக்கூடிய சேல்ஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் மார்ஜினையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்ஜின் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணதுனால போன வருஷம் 18% இருக்கு, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 37% இருக்கு ஓகேங்களா. ஸோ மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினையும். ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்க இந்த மார்ச் 2009லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் அதாவது 1 கோடி லாஸ்ல தான் இருந்திருக்காங்க. மார்ச் 2011லையும் 1 கோடி லாஸ்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லாஸ்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இங்கே இருந்தால் மார்ச் 2013லேருந்து ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்னொரு ஃபேக்டர் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த இது பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இபிஎஸ் நம்ம பார்க்கணும். ஸோ இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வந்து இந்த கம்பெனி மார்ச் 2020ல் ஒரு ஷேருக்கு வந்து 16 ரூபா சம்பாரிச்சிருக்குது சரிங்களா. ஒரு ஷேருக்கு வந்து 16 ரூபா 30 பைசா சம்பாரிச்சிருக்குது. இப்போ இதோட ஆவரேஜா இது ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா 19 ரூபா சரிங்களா. 19 ரூபா 16 பைசா சம்பாரிச்சிருக்குது ஒரு ஷேருக்கு சரிங்களா. ஆவரேஜ் மட்டும் நம்ம எப்பவுமே ஆவரேஜ் எடுத்துக்கணும், ஏன்னா இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா 4 இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 2 இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி 3 இருந்துச்சு. ஸோ இது வந்து வித்தியாசம் வரும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மார்ஜின் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 19.6 பைசா அதாவது 19 ரூபா 16 பைசா வந்து நமக்கு ஒரு ஷேருக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இந்த கம்பெனி சம்பாரிச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம 1 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு ஷேரோட விலை எவ்வளவோ அதை நம்ம கொடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் வாங்கினா அதில் 19 ரூபா இந்த வருஷ வருஷம் ப்ராஃபிட் எடுக்குது சரிங்களா ஓகேங்களா. அதுதான் வந்து கணக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் அப்படின்னு காம்பவுண்டிங் ஆனுவல் க்ரோத் அப்படின்னு லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன 20% மேலே இருக்கணும் அப்படின்ட்டு இது பாருங்க 377% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போ இதுல வந்து நீங்க 1 லட்ச ரூபா போன வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் 3 லட்ச ரூபா இருந்திருக்கும், 3 மடங்கு கிட்டத்தட்ட 377,000 ரூபா இருந்திருக்கும், 377% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரிங்களா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இந்த ப்ராஃபிட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு சரிங்களா. லாஸ்ட் 3 வருஷத்துல
இப்போ லாஸ்ட் 1 இயர் அப்படின்னா 4 கோடியிலிருந்து 6 கோடிக்கு தாவுனப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது இந்த ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அடுத்து கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து கீழே வந்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா. இந்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா பாரோவிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கு சரிங்களா. இதுதான் கடன் வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃபஸ்ட் கம்பெனியாக இது பண்ணும்போது 2019ல் 16 கோடி வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 கோடி தான். ஸோ கம்மியாக இருக்குது. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 6 கோடி வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் ஒரு 2 கோடி எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்காங்க. ஸோ கடன் வந்து எக்ஸ்ட்ராவாக 2 கோடி இருக்குது சரிங்களா. அதுக்கு முன்னாடி வருஷம் 1 கோடி தான் இருந்தது. ஸோ கடன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதை நம்ம ஃபில்டர்லேயே அப்ளை பண்ணியிருந்தோம்னா அதுவே வந்துடும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கடன் கம்மி தான், ரொம்ப பெருசாலாம் நம்ம சொல்ல முடியாது. டோட்டல் லைபிலிட்டிஸ் வந்து அதாவது இவங்க பே பண்ண வேண்டியது அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 64 கோடி. இவங்க அதாவது இவங்க வந்து இவங்க கிட்ட இல்லாத அமௌண்ட்டு அதாவது விச் மீன்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே ஒரு ஃபுல் வீடியோவே அக்கௌண்டிங் பற்றி போட்டிருப்பேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான அக்கௌண்டிங் பற்றி போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டோட்டல் அசட்டு பொறுத்த வரைக்கும் 20 கோடி, 33 கோடி, 64 கோடி ஓகேங்களா. லாஸ்ட் 3 வருஷத்தில் நம்ம பார்த்த போதும். ஸோ 20 கோடியிலேருந்து 33 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அசட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக 64 கோடி இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே டபுள் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ அசட்டு பொறுத்த வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அசட்டு பொறுத்த வரைக்கும். ஆனால் அதில் வந்து நம்ம வந்து கடன் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். ஆனால் அது அந்தளவுக்கு இன்னும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ 64 கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 33லேருந்து 64ங்கிறது டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அசட்டு ஓகேங்களா. இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம மேக்ஸிமம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அனலைஸ் பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எல்லாமே பார்க்குறதுனால நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆயிருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முக்கியமான ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்தா போதும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவில் தான் இருக்குது சரிங்களா. -5, -10 அப்படி அந்த மாதிரி இல்லை ஓகேங்களா. -0, ஜஸ்ட் நெகட்டிவ் அவ்வளோதான் சரிங்களா. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 0. இப்போ கேஷ் ஃப்ளோனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கேஷ் ஃப்ளோனா என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் மளிகை கடை வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி எதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஓனர் என்ன பண்ணுவாரா, காலையில் வந்து கல்லாப்பட்டி ஓப்பன் பண்ணார்னா கல்லாப்பட்டியில் காசு இருக்கு இல்லைங்களா. இந்த கேஷ் வந்து அந்த கேஷ் வந்து பேங்க்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கடனாகவும் இருக்கலாம், அல்லது சப்ளையருக்கு பே பண்ண வேண்டிய பேமெண்ட்டாகவும் இருக்கலாம். அந்த அமௌண்ட்டு கம்ப்ளீட்டாக அவனுக்கு சொந்தமானு சொல்ல முடியாது. அதில் வந்து ப்ராஃபிட்டும் இருக்கலாம் சரிங்களா. ஆனால் மொத்தத்தில் ஒரு 10,000, 20,000 கேஷ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கேஷ் வந்து எப்பவுமே அவங்க இப்போ சப்ளையருக்கு வந்து ஒரு 10,000 ஒரு 2,000, 3,000 கொடுத்துட்டா கூட சேல்ஸில் வந்து திரும்ப 2,000, 3,000 உள்ளே வந்துடும் சரிங்களா. இப்போ அன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணாலும் சேல்ஸில் ஒரு 2,000 உள்ளே வந்துடும். அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால கடனாக அவரே அவரோட கடையிலேருந்து கடனாக எடுத்துக்கிறாரு அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் அவருக்கு வந்துடும் சரிங்களா. பேங்க்குக்கு லோன் பே பண்ண வேண்டிய வட்டி இஎம்ஐயும் வந்து அதுல இருந்தா பே பண்ணுவார். அப்போ எப்பவுமே இந்த டிராவில் அந்த கல்லாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா காசு இருந்துட்டே இருக்கு இல்லைங்களா. இதான் கேஷ் ஃப்ளோ அவ்வளோதான். ஸோ இதை ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு வருஷத்துக்கு 100 கோடி உள்ள வரும், 100 கோடி வெளியே போகும். ரெண்டே கழிச்சிங்க அப்படின்னா ஸோ என்ன அமௌண்ட் வந்து பேலன்ஸ் எப்பவுமே நின்றுட்டு இருக்குதோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கையில் புழங்கிட்டு இருக்கிற அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். கம்பெனிஸ் வந்து கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேஷ் ஃப்ளோவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து பிஸ்னஸில் இன்னொரு புதுசாக ஒரு பிரான்ச் போடுவாங்க. ஏன்னா அந்த காசெல்லாம் கடன் இல்லாமல் வாங்குற காசு. இப்போ வந்து சப்ளையர் கொடுக்கறது, பேங்க்கில் கட்டுறது, அதெல்லாம் போகவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி இருக்குது அப்படின்னா அந்த 10 கோடியில் புதுசாக இன்னொரு பிரான்ச் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து அந்த விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவில் இல்லை, ஸோ ஜீரோவில் இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ ரொம்ப மோசமாக இல்லை, அதாவது -5, -6 அப்படிலாம் போயிட்டு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து கடன் வாங்காமல் ரன் பண்ண முடியாது, வெளியிருந்து அமௌண்ட் உள்ளே வராமல் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இதுதான் வந்து கேஷ் ஃப்ளோ. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து நம்ம மெயினாக ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். நெகட்டிவில் இல்லாமல் இருந்தால் போதும். ஸோ அதுதான் மெயின் நமக்கு. ஸோ அடுத்து செக்ஷன் கீழே வந்தீங்கன்னா ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து 2018ல் 42, 2019ல் 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 84% வந்து 2020ல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கே சொல்லிட்டேன்.
ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். டெப்டார் டேஸ் இன்வென்டரி டர்னோவர் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் மாறும், அந்த பிஸ்னஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக மாறும். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணி தேவையில்லை. ஆனால் அதையும் நீங்கள் பார்க்குறதுனா அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. டெப்டார் டேஸுங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சிருந்தா தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் மாறும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் ஸ்டாக்குக்கு வந்து யூஸ் ஆகாது. இப்போ டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1, 1.5க்கு மேலே இருந்தாலும் அது வந்து அதில் பெரிய அஃபெக்ட் பண்ணாது சரிங்களா. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த பிஸ்னஸோட ஸ்டாக்ஸை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். நீங்கள் அனலைஸ் பண்ணுறதும் நீங்கள் ஐடியா பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு சரிங்களா. ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ரொமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ப்ரொமோட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26% ஷேர் வந்து யூஹான் கார்பரேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் கூகுளில் போய் யூகான் கார்பரேஷன் அடிச்சிங்கன்னா இது வந்து வெளிநாட்டு கம்பெனி சரிங்களா. இந்த வெளிநாட்டு கம்பெனி தான் இந்த இருக்கிற குஜராத் தேமிஸ் பயோவில் நிறைய ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதாவது இவங்க தான் ப்ரொமோட்டராக இருக்காங்க, அதிகமாக வச்சுருக்கனால இவங்க தான் ப்ரொமோட்டர், இவங்க தான் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ 26.50 ஷேர் வந்து 50% ஷேர் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதை கம்மி பண்ணவே இல்லை ஓகேங்களா. ஸோ எப்பவுமே 26.50 இவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இது ஒருவேளை ப்ரொமோட்டரோட ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா இவங்க வந்து ஷேரை வித்துருந்தாங்க அப்படின்னா இந்த கம்பெனி இது ஒரு பேட் சைனாக பார்ப்பாங்க ஓகேங்களா. இன்வெஸ்டார் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட் சைன், அதாவது ப்ரொமோட்டரோட சேலரி ஷேர் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கக்கூடாது சரிங்களா. ஏன்னா அவங்களே அவங்க கம்பெனியில் நம்பிக்கை இல்லாமல் விற்கிறாங்க, இல்லை ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேபி ஒரு சைன் இருக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ஷேர் பிளஜிங்னு சொல்லுவாங்க, ஷேரை வந்து பிளஜ் பண்ணி அதாவது ஷேர் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த ப்ரொமோட்டர்கிட்ட அதை வச்சு கடன் வாங்குவாங்க கம்பெனிக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் டேஞ்சர் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது, அதையும் வந்து பார்ப்போம் நம்ம ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறதா ஷேர் ஹோல்டிங் பேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல் பிஸ்னஸ் குரூப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னா இந்த கம்பெனிஸ் வந்து 24 வச்சிருக்காங்க. தேமிஸ் பயோ மெடிக்கேர் லிமிடெட் இது இவங்க வந்து 23% வச்சிருக்காங்க. ஜெய்ஸ்ரீ பட்டேல் அதாவது இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் இவங்கெல்லாம் சரிங்களா, இவங்க வந்து ஒரு 0.49% வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வந்து இது வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க டிஐஏஎஸ் அப்படிங்கிறது. ஸோ டிஐஏஎஸ்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக இங்கே இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இருக்குது. இவங்க பெருசாக யாரும் டிக்ரீஸ் பண்ணல, அதே அளவுக்கு தான் இருக்குது. பப்ளிக் பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கனாயால் ஷா அப்படிங்கிறவங்களும் ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்களும் ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து பப்ளிக் ஷேர் வாங்கினவங்க. ஸோ இது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது யூஎன் கார்பரேஷன் ஏதாவது ப்ரொமோட்டர் வந்து ஷேரை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதை டிக்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அதை வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயமா பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த ஒரு கம்பெனியை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு கம்பெனி மாதிரி மற்ற கம்பெனிஸும் இதே சேம் க்ரைட்டீரியா தான், இதே மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் சரிங்களா. இந்த அனலைஸ் பண்ணி உங்களோட பர்செப்ஷனில் என்ன உங்களுக்கு தோணுது, இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு தோணுதுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வாங்கலாம். ஆனால் நம்ம வாங்கினது தப்பாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் ட்ரேடிங் வந்து நம்ம பண்ணுவோம். அதாவது ஆன்லைன்லேயே ஒரு டூல் இருக்குது, அதை நான் அடுத்ததாக காமிக்க போகிறேன். ஸோ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஷேர்ஸை வந்து நீங்கள் இன்றைக்கி பை பண்ணி வச்சுட்டு ஸோ ஜென்ரலாக மார்க்கெட் ஏறும்போது அதுவும் ஏறும். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு டிசிஷன் நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரே ஒரு ஷேரை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்க போகிறோம். இந்த ஒரு ஷேரை நம்ம எப்படி வந்து போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணலாம் அந்த பேப்பர் ட்ரேடிங் டூலில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனியோட எல்லாமே ஓகே. ஸோ இந்த கம்பெனி வந்து எனக்கு எல்லாமே ஓகே, இது மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ மெடிசனுக்கு வந்து பொதுவாக டிமாண்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆக மெடிசனுக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனியை நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு உண்டான ப்ரைஸில் இது இருக்கா, இது இப்போ நான் வாங்கினேன்னா இது இந்த ப்ரைஸ்க்கு இந்த கம்பெனி ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம பார்க்கணும்.
கரண்ட் ப்ரைஸ் 234 ரூபாய். இந்த ஷேர் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ 234 ரூபாய்க்கு லாஸ்ட்டாக ட்ரேடிங் இது முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வாங்கணும்னா 201 ஷேர் வாங்கணும்னா 234 ரூபாய் நம்ம கொடுத்து தான் நம்ம அந்த ஷேரை வாங்கணும். சரிங்களா? இப்போ ஏர்னிங்ஸ் வந்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 234 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் இந்த கம்பெனியில் நான் ஷேரை வாங்குறேன். அந்த கம்பெனி வந்து எவ்வளோ வந்து எனக்கு சம்பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி அதாவது குவார்ட்டர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு இல்லையா, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த இயர்லி ரிசல்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த இயர்லி ரிசல்ட்டில் டிடிஎம்னு லாஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஆவரேஜ் வந்து ரிசல்ட் எல்லாத்துக்குமே, ஆவரேஜ் சேல்ஸு, ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸு இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ்னு இருக்கு இல்லைங்களா, இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர், இது வந்து லாஸ்ட் இயர் வந்து இப்போ இந்த கரண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 16 ரூபா 30 பைசா ஒரு ஷேருக்கு வந்து இது சம்பாதிக்குது. ஆனால் நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜான இதை எடுத்துக்கிறோம். ஸோ இத்தனை வருஷத்துக்கு ஆவரேஜ் எடுத்தனா ஆவரேஜ் இது 19 ரூபா 16 பைசா சம்பாரிச்சு கொடுக்குது. சரிங்களா? இப்போ 19 ரூபா எனக்கு ஒரு பொருள் சம்பாரிச்சு கொடுக்குதுன்னா இதுக்கு நான் விலை எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஒரு பொருள் 19 ரூபா எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குது, வருஷத்துக்கு 19 ரூபா எனக்கு சம்பாதிக்குது அந்த பொருள் அப்படின்னா, அதுக்கு வந்து நான் எவ்வளோ விலை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 234 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ 19 ரூபா எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு பொருளை நான் 234 ரூபா கொடுத்து வாங்குறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சொன்னேன், அதை வந்து நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டில் தான் இந்த ஃபார்முலாஸ் இருக்குது, நம்ம இப்போ யூஸ் பண்ண ஃபார்முலாஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் ஃபார்முலாங்கிற செக்ஷனை தவிர்த்து இந்த இடத்துல இபிஎஸ் ப்ரைஸ் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா நான் போட்டிருக்கேன். இப்போ எப்படின்னா இன்ட்ரின்சிக் ப்ரைஸ், இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன எவ்வளோ நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நீங்கள் ஒரு 100 ரூபா போடுறீங்கன்னா, எஃப்டி நம்ம பேங்க் எஃப்டியில் 100 ரூபா போடுறோம் அப்படின்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அட்லீஸ்ட்டு இந்த லெவல் ரிட்டர்ன், 7.5% வருஷத்துக்கு ரிட்டர்ன் கொடுத்தாலாவது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷேரை வந்து வாங்கலாம். ஏன்னா இது ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போகும். அப்போ இப்போ நம்ம அட்லீஸ்ட் 7.5% ஆகுது நமக்கு கிடைச்சதுனா தான் நம்ம இது ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வச்சிருக்கலாம், ஒரு இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கரண்ட் மார்க்கெட்டோட அதாவது ஆவரேஜ் இபிஎஸ் ஆர் லாஸ்ட் இயர். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் இபிஎஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆவரேஜ் இபிஎஸ் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ இருக்கு, 19.16 பைசா. சரிங்களா? அப்போ 19.16 பைசா நீங்க டைப் பண்றீங்க, உங்களுக்கு வந்து எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5% உங்களுக்கு நீங்க இங்க கீழே டைப் பண்றீங்க. அப்போ 19.16 பைசா. சரிங்களா? இப்போ டைப் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு இந்த 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது நமக்கு, கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா 255 ரூபா கொடுத்து இந்த பொருளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது 19 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துச்சுன்னா 7.5% அப்படிங்கிறது தான் கணக்கு. சரிங்களா? இப்போ ஃபேர் ப்ரைஸ் நீங்கள் இதுக்கு இந்த பொருளை எத்தனை ரூபா வரைக்கும் நீங்கள் கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 255 ரூபா கொடுத்து வாங்கலாம். சரிங்களா? 255 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா இந்த 19 ரூபா இது சம்பாரிச்சு கொடுக்குதுன்னா அது 7.5%. ஸோ இதை நீங்கள் ரெண்டையும் போட்டிங்கன்னா ஆவரேஜ் இபிஎஸ்ஸையும் 7.5, ஒருவேளை நீங்கள் வந்து எனக்கு 7.5 மேலே கிடைக்கணும், ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 10% அப்படின்னா 10%னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அப்போது 10% உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த பொருளை நீங்கள் 191 ரூபா கொடுத்தா வாங்கணும், அதுக்கு அதிகமாக கொடுத்து வாங்கினீங்கன்னா 10% கிடைக்காது. சரிங்களா? அதாவது 10% கிடைக்காத மீன்ஸ் என்ன கிடைச்சிட்டு இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து 10% கம்மி. ஓகேங்களா? அதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து 20% ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 95 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா அது வந்து 19 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துனா 20% ரிட்டர்ன். ஸோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம 7.5% ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறோம். ஸோ ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி, ஸோ அட்லீஸ்ட் ஆனால் இந்த ஏர்னிங்ஸ் நம்ம கிடைச்சாலாவது நமக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்டாவது நமக்கு கிடைக்கும். இதான் வந்து இந்த ப்ரைஸுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிளான மெத்தடு, இதை தவிர நிறைய காம்ப்ளெக்ஸான மெத்தட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்லாம் அதெல்லாம் சூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அப்படி ஒன்றும் நம்ம சூஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய போகும். ஸோ அது வந்து வேணும்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுற என்னோட மெத்தடு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம், இல்லை இதை தவிர பெட்டராக நீங்கள் மெத்தட் கிரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த
₹19 16 அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட ஏர்னிங். சோ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ₹255 கொடுத்து வாங்கலாம். ஆனா இப்போ இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சோ ₹234 தான் இருக்கு ஓகேங்களா. அப்போ நம்ம இந்த பொருளுக்கு தாராளமா 255 வரைக்கும் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து 7.5% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிரும் இந்த இவங்களோட ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஆனா இந்த ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ₹234 அதாவது நம்ம போட்ட கால்குலேஷனோட ₹255ங்கிறது வந்து அதிகபட்ச பிரைஸ் அதை விட கம்மியான பிரைஸ் தான் இது இருக்கு ஓகேங்களா. ₹234க்கு தான் இருக்கு ஓகேங்களா. அப்ப வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 7.5%க்கு மேலேயே கிடைக்கும் ஓகேங்களா. இந்த பிரைஸ்க்கு மேல இருக்கக்கூடாது, இந்த பிரைஸுக்கு கீழே இருக்கலாம். பேஸ்ட் ஆன் உங்களோட ரிஸ்க் அண்ட் நீங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ண முடியுமோ அந்த இதை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பிரைஸ் வந்து சரியான பிரைஸ் தான், இந்த பிரைஸ்ல நம்ம தாராளமா வாங்கலாம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. சோ ஸ்டாக்கோட சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்டா சிஏஜிஆர் 1 இயர்ல 377% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரிங்களா ஸ்டாக்கோட பிரைஸ். சோ அது நீங்க சார்ட்ல பாத்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியுது. சோ லாஸ்டா வந்து 20 மார்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நவம்பர் 2019 வந்து ₹52 இருந்த ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹241 வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஷேரும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்ஸை இந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து ₹19 தான் இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பிரைஸ் வந்து ₹500 ₹1000 இருக்கும் சரிங்களா. அது வந்து ஓவர் வேல்யூடு, அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஓவர் வேல்யூடு பண்ணிருக்காங்க. எதனால அப்படி பண்றாங்கன்னா இதோட அடுத்த வருஷமோ இல்ல வந்து அதுக்கு அடுத்த வருஷத்துலயோ ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் போயிடும், ஸோ நம்ம வாங்கின விலைக்கு விட ஏர்னிங்ஸ் அதிகமா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த ஸ்டாக்ஸை வாங்குறாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு லாஜிக் வேணும், அதனால வந்து இந்த லாஜிக் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாஜிக் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நம்ம அந்த டூல்ஸ்ல எப்படி இந்த ஸ்டாக்ஸை வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா investing.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டையும் நான் லிங்க்லேயே கொடுக்குறேன் சரிங்களா. அப்படி கொடுக்க மறந்துட்டாலும் நீங்க இந்த வீடியோலேயே பார்த்துக்கங்க. investing.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் ஹோம் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும் சரிங்களா. அந்த போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணிட்டேன், அதாவது லாகின் பண்ணிட்டேன். பேசிக்காக நீங்கள் வந்து கூகுள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பண்ணதுனால எனக்கு வந்து டைரெக்டாக இந்த பேஜ் வந்துருச்சு. நீங்கள் சைன் இன் பண்ணலைன்னா சைன் இன் பண்ண சொல்லி பேஜ் வரும், ஃப்ரீ தான், இந்த டூல் ஒன்றும் காஸ்ட்டெல்லாம் கிடையாது. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இந்த டூலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ செக்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் சரிங்களா. இதில் வந்து வாட்ச்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், கிரியேட் நியூ போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி. இதில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி வாட்ச் லிஸ்ட் ஆர் ஹோல்டிங்ஸ் ரெண்டு கேட்குது. நான் வந்து ஹோல்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். ஹோல்டிங்ஸை கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு சும்மா ஒரு பேர் கொடுத்துட்றேன், மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துட்றேன் சரிங்களா. மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்து அதை நான் வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கிரியேட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து இந்த இடத்துல மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டேப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம வந்து நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து குஜராத் தேமிஸ் பயோ லிமிட்டட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ GUJA குஜராத் தேமிஸ் ஸோ குஜராத் தேமிஸ் பயோ சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ இது ஈக்விட்டி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இந்தியாவோட சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ நம்மளோட கண்ட்ரியில் இருக்கிற கம்பெனி தான். இப்போ குஜராத் தேமிஸ் பயோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பை ஆர் செல்லுன்னு சொல்லி வரும். நீங்கள் ட்ரேடரை வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணுறீங்கன்னா ஷார்ட் செல்லிங் போட்டுக்கலாம், நம்ம அந்த கான்செப்ட் போகல. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதனால் பை தான் பண்ணுறோம். ஸோ பை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுங்கிற இடத்துல ஆக்சுவலாக வந்து இவங்க தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து குவான்டிட்டின்னு கொடுத்துருக்கணும், ஆனால் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த இடத்துல என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஷேர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் டைப் பண்ணணும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்து ₹233 இருக்குது, நான் வந்து 1000 ஷேர் வாங்க போகிறேன் அப்படின்னா 1000 நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் இந்த கமிஷனில் ஒன்றும் போட தேவையில்லை. ஸோ ஆட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் வேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா குஜராத் தேமிஸ் பயோ பை 1000 குவான்டிட்டி, அதாவது அமௌண்ட்டுங்கிற இடத்துல குவான்டிட்டின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1000 குவான்டிட்டி. ஸோ எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 233000 ரூபாய்க்கு நம்ம டோட்டலாக மார்க்கெட் வேல்யூ நம்ம வாங்கியிருக்கோம்.
ஸோ 233 ரூபா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இங்கே டைப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக டெய்லி டெய்லி மார்க்கெட்டோட ப்ராஃபிட் கால்குலேட் ஆகி உங்களுக்கு வந்து இதில் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ ஏறுது இறங்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த நெட் பிஎன்எல் நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் காமிக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு கரன்சி வந்து ஐஎன்ஆர்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஐஎன்ஆரில் மாறிடும். ஸோ 2,33,800 ரூபா வந்து நம்ம இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற கம்பெனிஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனிஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறத பொறுத்து நீங்கள் வந்து இங்கே ஆட் ஆகிக்கும். ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லிருந்து 10 ஸ்டாக்ஸ் வரைக்கும் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் போடுறீங்களோ அதில் வந்து மினிமம் வந்து 5 மேக்ஸிமம் வந்து 10 வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். 10க்கு மேலே வந்து டைவர்சிஃபை பண்ண வேண்டாம். ஸோ மல்டிபிள் ஸ்டாக்ஸில் ஈக்குவலாக அமௌண்ட்டை வந்து பிரித்து போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 10% இல்லை டோட்டலாக வந்து 10% வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 10 லிருந்து 15% டவுன் ஆகிற ஸ்டாக்ஸை வந்து சேல் பண்ணிடுங்க. ஏன்னா 10 to 15% வந்து சடனாக டவுன் ஆகுதுன்னா ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நியூஸ் ஏதாவது அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸை பற்றின நியூஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து சேல் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பவுமே பார்த்துக்குங்க. ஸோ இன்னொரு அட்வைஸ் என்னென்னா எல்லா ஸ்டாக்ஸையும் ஒரே இண்டஸ்ட்ரியில் போடாதீங்க. இப்போ வந்து மெடிக்கல் ஒரு இண்டஸ்ட்ரி வாங்கினீங்கன்னா அந்த மெடிக்கல் ஹெல்த் கேர் செக்டர் வாங்குங்க. ஸோ வேறு ஒரு இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் வாங்குங்க. ஸோ பேங்கிங் செக்டர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் செக்டரை வந்து சூஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இடிஎஃப்னா என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பர்டிகுலராக வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனிஸ் கிட்ட போய் தான் நீங்கள் வாங்க முடியும். எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகாது. அதாவது வந்து என்எஸ்சி பிஎஸ்சி இதிலெலாம் ட்ரேட் ஆகாது. ஸோ எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் இடிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே நிறைய ஸ்டாக்ஸை ஒட்டுக்காக வாங்கி அதை வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி பண்ணி உங்களுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. அது இடிஎஃப்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கோல்டு இடிஎஃப்னா கோல்டை வந்து பை பண்ணி அதில் இருக்க இடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய யூஎஸ் மார்க்கெட்டோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி ஒட்டுக்கா எல்லா ஸ்டாக்ஸையும் ஆட் பண்ணி நாஸ்டாக்ல இருக்கிற 100 ஸ்டாக்ஸையும் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு இடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு என்எஸ்சியில் ட்ரேட் ஆகும். அதை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அது அது ஒரு இடிஎஃப். ஸோ அதையும் நீங்கள் பை பண்ணலாம். அப்படி பை பண்ணிங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்ஸையும் நீங்கள் வாங்குறத வாங்க முடியும் ஓகேங்களா. யூஎஸ் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது என்னென்னலாம் இடிஎஃப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு ஜீரோதா இடிஎஃப் நினச்சிங்கன்னா நான் வந்து ஜீரோதாவில் ப்ரோக்கரேஜ் வச்சுருக்கிறதுனால ஜீரோதாவோட இடிஎஃப்ஸ் வந்து நான் பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஜீரோதாவில் என்னென்னலாம் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்ட்டு மேக்ஸிமம் என்எஸ்சியில் என்னென்னலாம் லிஸ்ட் ஆயிருக்கோ அதெல்லாமே ஜீரோதாவில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோதா இடிஎஃப்னு டைப் படிச்சிங்கன்னா வாட் ஆர் ஆல் த இடிஎஃப்ஸ் லிஸ்டர்னு எக்ஸ்சேஞ்சுன்னு வருது. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோல்டு இடிஎஃப் ஓகேங்களா. ஆர் ஷேர்ஸ் கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லி இது கோல்டு ஓட கண்டினியூஷன். அதாவது கோல்டு எல்லாமே சேர்த்து வாங்கி ஒரு இடிஎஃப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் யூஎஸ் ஸ்டாக்ஸ் வாங்கினோம்னா நாஸ்டாக் 100னு இருக்குது. இதை வாங்கினீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்கின மாதிரி ஓகேங்களா. N100 அப்படின்னு சொல்லி இந்த இடிஎஃபோட பேர். இது வந்து மோத்திலால் ஆஸ்வால் மியூச்சுவல் ஃபண்டு மோத்திலால் ஆஸ்வால்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து 100 ஸ்டாக்ஸ் யூஎஸில் இருக்கிற நாஸ்டாக் 100ஓட ஸ்டாக்ஸ். இப்போ இதை நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஸோ குளோபல் மார்க்கெட்டில் நம்ம வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு அந்த மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸோட ஸ்டாக்ஸையும் நம்ம வாங்குறோம்னா போர்ட்ஃபோலியோவில் போயிட்டு N100 அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படி டைப் பண்ணோம் அப்படின்னா மோத்திலால் ஆஸ்வால் N100 அப்படின்னு சொல்லி இடிஎஃப் என்எஸ்சின்னு சொல்லி வரும் ஓகேங்களா. இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஒரு ப்ரைஸ் வந்து 852 ரூபா சரிங்களா. ஏன்னா இந்த மொத்த ஸ்டாக்ஸையும் வாங்கி அதிலிருந்து நமக்கு பிரித்து ஸ்டாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஏன்னா மொத்த ஸ்டாக்ஸையும் நம்மளாலேயே வாங்க முடியாது ஓகேங்களா. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வரும். ஸோ அதுலேருந்து பிரித்து நம்ம கொடுக்கறதுனால 852 ரூபா 60 பைசா ஒரு ஸ்டாக்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் 1000 வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அமௌண்ட்டை வந்து ஈக்குவலாக நீங்கள் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போடுறேன்.
ஸோ 1000 வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து 1000 ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதில் 1100 சாரி 1000 ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ இது வந்து 8 லட்சரூபா வருது சரிங்களா. டோட்டலாக 8 லட்சரூபா வருது. ஸோ கிட்டத்தட்ட 10 லட்சரூபா பக்கமாக உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் இதெல்லாம் வாங்கி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடிஎஃப் வாங்கிக்கலாம். இந்த கோல்டு பீஸ் அப்படிங்கிறது வந்து கோல்டோட இடிஎஃப். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் டைரெக்டாக சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கோல்டு பீஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு பீஸ் இடிஎஃப்ஓட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது, எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக மொத்தம் நீங்கள் கோல்டு வாங்கின மாதிரி தான் சரிங்களா. இந்த கோல்டு பீஸ் வாங்கினீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் என்னவோ அதை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பிஎன்எல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது இன்னும் நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கோம் இன்னையிலிருந்து எத்தனை நாள் ஆனாலும் அதோட டோட்டல் கெயின்ஸ் எல்லாமே காமிக்கிறது தான் ஓப்பன் பிஎன்எல் சரிங்களா. ஓப்பன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது வந்து டெய்லி பிஎன்எல் அப்படிங்கிறது என்னன்னா அன்னைக்கு மட்டுமே எவ்வளோ ஏறி இருக்கு இறங்கியிருக்கு, அப்போ அன்னைக்கு மட்டுமே லாஸ் எவ்வளோ ஆயிருக்கு ப்ராஃபிட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத டெய்லி பிஎன்எல் காமிக்கும் சரிங்களா. இது வந்து ஓப்பன் பிஎல்னா நம்ம வாங்கினதுலேருந்து டோட்டலாக சரிங்களா. இது வந்து நமக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது, ஆனால் இன்றைக்கி மட்டும் எவ்வளோ ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓப்பன் பிஎன்எலுக்கு தான் வந்து நம்ம ஒரிஜினல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த இன்வெஸ்டிங் .com பேப்பர் ட்ரேடிங் பண்ணுற விதம். இதுக்கு நம்ம எந்த அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆகுது, நம்ம செலக்ட் பண்ண விஷயங்கள்லாம் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறோம் சரிங்களா. அதில் வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய் இன்வெஸ்டிங் .com சொல்லி அடிச்சிங்க, இல்லை இன்வெஸ்டிங்னு அடிச்சிங்கன்னா இதே சிம்பிளில் ஆப் வரும் சரிங்களா. அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்லேயும் நீங்கள் போய் சைன் பண்ணி அதுலேயும் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை அனுப்பிச்சிங்கனாலும் இதே தான் வரும் சரிங்களா. ஸோ சிஸ்டம்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சிஸ்டமில் ஆட் பண்ணிட்டேன், என்னோடய ஆப்பில் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த நான் ஆட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் அதுலேயே வந்துடும் சரிங்களா. இது போர்ட்ஃபோலியோவில் நமக்கு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா புதுசாக கூட என்ன பண்ணிக்கலாம், ஒரு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிரியேட் பண்ணி இதே மாதிரி புது போர்ட்ஃபோலியோவோட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கும் நீங்கள் ஒரு வேறு மாதிரி ஒரு பேர் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ அதெல்லாம் வச்சு நீங்கள் எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கெயின் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுதான் வந்து இந்த இன்வெஸ்டிங் .com-ஓட பேப்பர் ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ முக்கியமான டிப்ஸ் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறது. ரிஸ்க் மேனேஜ் பண்ணுற பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் டைவர்சிஃபை பண்ணி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லாஸில் போகிற ஸ்டாக்ஸ், ஒரு சில ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கினதெல்லாம் லாஸில் போயிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை உடனே செல் பண்ணிவிட்டு எது ப்ராஃபிட்டில் உங்களுக்கு போயிட்டு இருக்கோ அது கரெக்டான டிசிஷன் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ லாஸில் போகிறத கட் பண்ணிவிட்டு கட் யுவர் லாஸஸ், லெட் யுவர் ப்ராஃபிட் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒரு ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து லாஸ் ஆகுதுன்னு கட் பண்ணிங்க இல்லையா, அதில் வந்து புதுசாக ஒரு ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்ஸே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம ஃபில்டர் பண்ணுறப்போ புதுசாக ஒரு ஸ்டாக்ஸ் வராது, அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அது வரலாம். அப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் லாஸ் ஆகும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம் ஓகேங்களா. ஸோ இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் சரிங்களா. இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் போடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு எதை பற்றி தெரியணும்னு கமெண்ட் போடுங்க. நம்ம வந்து டீட்டெயில்டாக அதை பற்றி நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியுமோ சொல்கிறேன். ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு. ஸோ ரொம்ப மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.